ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜிம்முக்கு போகிற நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கோல் இருக்குது. ஒன்று, நல்ல மசலை பில்டு பண்ணணும். அப்புறம் உடம்புல கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதையும் குறைக்கணும். பத்தாத்துக்கு ஒரு வீஷேப் பாடி தேவைப்படுது. அப்போ தான் உங்கள் பாடியில் ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து தெரியும். நீங்கள் ஒரு மஸ்குலர் பாடியாக பார்க்க தேம்பிடுவீங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறவங்க மசல் என்னமோ கெயின் பண்ணிடுறாங்க, உடம்புல இருக்கிற கொழுப்பை கூட குறைச்சிடுறாங்க, ஆனால் ஒரு வீஷேப் ஃபிசிக் மட்டும் அச்சீவ் பண்ண முடியல. ஏன்னா அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஜிம்மில் நிறைய பேர் செய்கிற தவறு. ஸோ நீங்களும் ஒரு நல்ல வி ஷேப் ஃபிசிக் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். ஸோ இந்த பதிவில் கிளியராக நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு வி ஷேப் ஃபிசிக் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஒரு நல்ல ஒரு அஸ்தெட்டிக் ஃபிசிக் எதிர்பார்க்குறீங்கன்னா வி ஷேப் கம்பல்சரி. அதுதான் அந்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். இப்போ பார்க்கலாம் விஷே பாடி எப்படி கொண்டு வரணும்னு. கோல் நம்பர் 1, உங்களோட ஃபர்ஸ்ட் கோல் என்னவாக இருக்கணும்னா நீங்கள் உங்களோட சைட் லேட்ரல் மசல், ஷோல்டர் மசலை க்ரோ பண்ணும். அடுத்தது உங்களோட பேக் மசலை பில்டு பண்ணும். இதுதான் உங்களோட கோல் இருக்கும் 2 மாதத்துக்கு. ஸோ இந்த 2 மாதம் எப்படி நீங்கள் கோலை அச்சீவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பல்கிங் ஸ்டேஜில் இருக்கணும். ஓகேவா? இப்போ எப்படி நீங்கள் பல்க் பண்ணணுன்றத நான் கிளியராக சொல்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பாடியில் இருக்கிற அந்த பெலி ஃபேட்டை, சைடு ஃபேட்டை குறைச்சிட்டா விஷே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அது கிடையாது. நீங்கள் பெலி ஃபேட், சைடு ஃபேட்லாம் குறைச்சிங்கன்னா பாடி ஸ்ட்ரேட்டாக தான் இருக்கும், ஃபேட் மட்டும் தான் குறைஞ்சிருக்கும், ஆனால் விஷே பாடி உங்களால் பார்க்க முடியாது. ஸோ அந்த விஷேப்பை கொண்டு வரதுக்கு தான் நீங்கள் முக்கியமாக பேக் மசலும் ஷோல்டர் மசலும் பில்டு பண்ணணும். ஆனால் அந்த பேக் மசலும் ஷோல்டர் மசலும் நீங்கள் ரிப்பிங் பண்ணிக்கிட்டு பில்டு பண்ண முடியும்னா முடியவே முடியாது. ஸோ கிளியராக சொல்கிறேன் எப்படி பண்ணுன்ட்டு. உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே பல்கிங், அப்படின்னா மசல் பில்டிங் ஜோனில் இருக்கணும் ஃபஸ்ட்டு 2 மந்த். பெல்லி ஃபேட், சைடு ஃபேட், ரிடியூஸ் ஃபேட் லாஸ், எந்த ஒரு கோலுமே இதில் கிடையவே கிடையாது. ஓகேவா? மசல் பில்டிங் ஜோன். இப்போ 2வது முக்கியமான கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாத போசிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் மசல் என்னமோ பில்டு பண்ணிவிடுவாங்க, ஆனால் ஒரு போசிங் ப்ராக்டிஸ் இல்லாதால தான் அந்த வி ஷேப்பை கொண்டு வர முடியறதில்ல. பேக்கில் என்னமோ மசல்லாம் பில்ட் ஆகிடும், ஆனால் வி ஷேப் ஃபிசிக் வராத காரணமே போசிங் ப்ராக்டிஸ் கிடையவே கிடையாது. அப்போ தான் உங்கள் பாடி ஒரு வி ஷேப்பாக காட்டி கொடுக்கும். மசல் எல்லாமே பின்னாடி வளர்ந்துருக்கும், ஆனால் சைடில் ஒன்றுமே காணாமல். ஏன்னா அந்த சைடில் மசலை நீங்கள் போஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா? இது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்க்கு வரும். எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஷோல்டர் மசலை டார்கெட் பண்ணுறீங்க. அதில் முக்கியமாக லேட்ரல் டெல்டாய்டு மசல் இருக்குது பார்த்தீங்களா, அதை டார்கெட் பண்ணும். எப்போ நீங்கள் ஷோல்டர் வேரியேஷனை டார்கெட் பண்ணிங்கன்னு சொன்னேன், நீங்கள் எந்த ஒரு ஷோல்டர் எக்ஸசைஸ் கூட எடுத்துங்க, ஆனால் ஃபஸ்ட்டு வேரியேஷன் லேட்ரல் ரைஸ். டம்பல் வச்சு நீங்கள் லேட்ரல் ரைஸ் பண்ணணும். இதில் தான் உங்களோட சைடு லேட்ரல் மசல் க்ரோ ஆகும். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 செட்டு முக்கியமாக நீங்கள் போடணும். அதில் ஃபஸ்ட்டு செட்டு ஹெவியாக போடணும். ரெப் ரேஞ்சு 6 to 10 ரெப் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி வெயிட்டை செலக்ட் பண்ணி தான் நீங்கள் டார்கெட் பண்ணணும். அதிக ரெப்ஸ் போச்சுன்னா நீங்கள் லைட்டான வெயிட் எடுத்துட்டீங்க, கொஞ்சம் கூட்டிக்கிங்க வெயிட்டை. ஓகே, இப்போ 2வது செட்டு நீங்கள் 50% வெயிட்டை குறைச்சிட்டு நீங்கள் ரெப்ஸ் போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 12 to 15 ரெப் ரேஞ்சு இருக்கணும். ஸோ 2 செட்டு தான் நீங்கள் சைடு லேட்ரல் மசலை டார்கெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷோல்டரில் எது வேணால் போட்டுங்க, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ ஷோல்டர் மசலை டார்கெட் பண்ணிட்டீங்களா? இப்போ வரும் பேக் மசலுக்கு. இப்போ பேக் மசல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் டே அன்றைக்கி தான் டார்கெட் பண்ண போகிறீங்க. பட் எப்படி இதை டார்கெட் பண்ணணும்னா 2 முக்கியமான மசலை க்ரோ பண்ணணும். ஒன்று, பேக் ஒய்டாக வர முக்கியமான வேரியேஷன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புலப்ஸ். நீங்கள் ஒய்டு கிரிப்பில் புல்அப்ஸ் அடிக்கிறீங்க பார்த்தீங்களா, இதில் உங்களோட ஒய்டு பேக் வரும். அப்புறம் திக் பேக் எப்படி கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா ரோவிங் மூமெண்ட். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சின்னப்ஸ் போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த சின்னப்ஸ்லேயும் திக் பேக் வரும். அது மட்டும் இல்லாத நீங்கள் சீட்டட் ரோயிங்கு, டம்பல் ரோயிங்கு, இல்லை பார்பல் ரோயிங்கு, கேபிள் ரோயிங், நீங்கள் எந்த ரோயிங் போட்டாலும் உங்களோட திக் பேக் மசில் பில்ட் ஆகும். ஓகேவா? இப்போ டெட்லிஃப்ட் முக்கியமான ஒரு வேரியேஷன், அதை நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களோட பேக் மசில் நல்லா வளரணும்னா டெட்லிஃப்ட் முக்கியமான ஒரு வேரியேஷன். ஸோ இந்த வேரியேஷன் எல்லாமே வச்சு நீங்கள் டார்கெட் பண்ணக்குள்ள உங்களோட ஓவரால் பேக் மசில் பில்ட் ஆகும். ஆனால் இப்போ செட்ஸ் ரொம்ப முக்கியமாக அங்கே மேட்டர் பண்ணுது. இப்போ ஒயிட் பேக் கொண்டு வர எவ்வளோ செட் போடணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 செட்டு போடுங்க. 12 to 15 ரெப் ரேஞ்சில் கரெக்டாக வச்சு டார்கெட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு செட் போட்டு ப்ராப்பராக உங்களோட பேக் டயர்ட் ஆகிடுச்சுன்னா கம்ப்ளீட். இல்லைன்னா நீங்கள் இன்னொரு செட் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். 2 செட் வச்சு ஸ்டார்டிங்கில் டார்கெட் பண்ணுங்கள். 3 செட் அப்புறமா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ திக் பேக்கு கொண்டு வர ஹெவி வெயிட்டுங்கள் லிஃப்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ரோயிங் மூமெண்ட்லாம் நீங்கள் போடக்குள்ள கொஞ்சம் ஹெவியான வெயிட்டை தான் லிஃப்ட் பண்ணும். இதில் ரெப் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 to 10. அதே மாதிரி 1 to 3 செட் ரேஞ்ச் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 செட்டு போட்டு டார்கெட் பண்ணுங்கள். ப்ராப்பராக டயர்ட் ஆகிடுச்சு மசல் அப்படின்னா நீங்கள் செகண்ட் செட் போக வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை டயர்ட் ஆகலை, மசில் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் செகண்ட் செட் தாராளமாக போகலாம். அதுக்குன்னு 3 செட் கம்பல்சரியெலாம் அங்கே கிடையவே கிடையாது. உங்கள் மசில் ஃபீல் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் தான் புரிஞ்சு டார்கெட் பண்ணணும். ஓவர் ட்ரெயின் பண்ணக்கூடாது, இது நீங்கள் மனசில் வச்சிங்க. ஓவர் ட்ரெயின்றது டோட்டலாக டயர்டாகி
ஹெவியாக வெயிட்டை லிஃப்ட் பண்ண முடியாத ஒரு 4 reps கூட போட முடியலனா அது ஓவர் ட்ரெயினிங்கன்னு நினச்சிக்கணும். ஓகேவா? ஓவராக வெயிட்லாம் தூக்கிட்டீங்க. ஸோ இதை புரிஞ்சு தான் நீங்கள் டார்கெட் பண்ணணும். இது வந்து எக்ஸசைஸ். இதுக்கப்புறம் வருது வேக்யூம் ப்ராக்டிஸ், போசிங். ஸோ போசிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போல்லாம் பேக் மசலை பில்ட் பண்ணாலுமே நல்ல ஒரு போசிங் ப்ராக்டிஸ் இல்லைனா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லேட்டை நல்லா விரித்து நீங்கள் காட்டணும். அப்பப்போ வந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ லேட்டை விரித்து வச்சு நீங்கள் கண்ணாடியில் மிரரில் பார்த்துக்கலாம். இப்போ ஜிம்முக்கு போகிறீங்களா, அங்கே நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் மிரர் இருக்குதா நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பண்ணுறதால, போசிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதால உங்களோட பேக் மசில் ஆட்டோமேட்டிக்காக விரிஞ்சு வரும். ஸோ ஒரு வீசே பாடி அச்சீவ் பண்ணுறதுக்கு போசிங் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ரொஃபஷனல் பாடி பில்டருங்க எல்லாருமே ஏன் போசிங் கொடுக்குறாங்கன்னா, அதுக்கு காரணம் வெறும் உங்கள் காம்படிஷனுக்கு மட்டுமே கிடையாது, ஓவரால் ஃபிசிக்கில் நல்லா தெரியணும்னா அதுக்கு போசிங் மஸ்ட்டு. ஸோ அதனால் போசிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த போசிங் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணக்குள்ள வேக்யூம் உங்களோட ஸ்டமக்கை கொஞ்சம் இழுத்து உள்ளே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து இன்னும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், மசில் சூப்பராக ஒரு எஸ்தெட்டிக் ஃபிசிக் அச்சீவ் பண்ண இது ரொம்பவே முக்கியமானது. ஸோ போசிங் ப்ராக்டிஸ் எல்லாமே முடிஞ்சிச்சா? இதுதான் எக்ஸசைஸ், அப்புறம் போசிங் எல்லாமே. இப்போ அடுத்தது வரும் மூணாவது முக்கியமான ஸ்டெப். இந்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களோட பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ண போகிறீங்க, சைட் ஃபேட்டை ரெடியூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த பிளான் வந்து உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டாக தோணலாம், பட் கிளியர் பண்ணிடுறேன், இதை தெளிவாக கேளுங்க. ஃபஸ்ட்டு 2 months நீங்கள் மசல் பில்டிங் ஜோனில் இருக்கணும், எந்த ஒரு ஃபேட்டையும் ரெடியூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் நினைப்பீங்க ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணால் தான் வீசே போகிறோம் அப்படின்னு, ஸ்ட்ரென்த்து எல்லாத்தையும் இழந்துருவீங்க, ப்ராப்பராக உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது, மசல் பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் ரிப்பிங்கில் இருந்து வீசே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ 1st 2 months நீங்கள் மசல் பில்டிங் பல்க் பண்ணணும். ஓகேவா? 3rd month தான் நீங்கள் ரிப் பண்ணணும். இப்போ 3rd month தான் நீங்கள் உங்களோட ஃபேட்டை ரெடியூஸ் பண்ண போகிறீங்க, பெல்லி ஃபேட்டும் சரி சைட் ஃபேட் ஓவரால் ஃபேட்டை ரெடியூஸ் ஆக போகுது. இப்போ டயட்டுக்கு வரும். இப்போ டயட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 1st 2 months ஒரு ரேஷியோவில் நீங்கள் வந்து டயட்டிங் பண்ணணும். எப்படி ரேஷியோவில் டயட்டிங் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பாடி வெயிட் ஒரு 60 kg இருந்துச்சுன்னா, நீங்கள் 1.5 gram ப்ரோட்டீன் ஒரு கிராமுக்கு நீங்கள் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 60 kg இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ ஒரு 90 gram ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணும். இது வந்து 1 ratio. இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோ நம்ம கன்சியூம் பண்ணணும், 3 ratio-ல 1:3. அப்போ 90 gram ப்ரோட்டீன் நீங்கள் கன்சியூம் பண்ணிங்கன்னா, கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோ கன்சியூம் பண்ணுவீங்க, 270 gram கார்போஹைட்ரேட்ஸ் கன்சியூம் பண்ணணும். ஸோ 90 × 3 = 270 gram கார்போஹைட்ரேட்ஸ் தான் நீங்கள் கன்சியூம் பண்ணணும் 1st 2 months. ஓகேவா? இப்போ 3rd month நீங்கள் கட் டவுன் பண்ண வரீங்க. கட் டவுன் பண்ண வர இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ரோட்டீனோட அளவை கூட்டிடணும், 2:1 ratio-ல நீங்கள் போகணும். ஸோ உங்களோட பாடி வெயிட் 60 kg இருக்குதுன்னா, இப்போ நீங்கள் 120 gram ப்ரோட்டீனை கன்சியூம் பண்ணணும், அதுக்கப்புறம் வெறும் 60 gram தான் கார்போஹைட்ரேட்ஸை கன்சியூம் பண்ணணும். இது 3rd month. எக்ஸசைஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் மட்டும் டார்கெட் பண்ணுங்கள், வெறும் பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த ரேஷியோவை நீங்கள் கீப்பப் பண்ணணும். இந்த டைமில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாடி ஆட்டோமேட்டிக்காக ஃபேட்லாஸ் ஜோனில் போகும். அப்போ உங்களோட ஃபிசிக், ஒரு வீசே ஃபிசிக் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா பேக் மசில் நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்க அந்த 2 months பல்கிங் ஸ்டேஜில். இப்போ ரிப்பிங் பண்ணக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் எல்லாமே குறையும், மசில் பிடிச்ச மசில் அப்படியே இருக்கும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபீல் பண்ணலாம். இந்த 3 month ப்ரொசீஜர் முடியுமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கண்டினியூ பண்ணும். 6 months நீங்கள் 6 months சூப்பரான ஒரு வீசே ஃபிசிக் கொண்டு வர முடியும். இப்போ எப்படி 3 months நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், அதே மாதிரி தான் அடுத்த 3 months ஃபாலோ பண்ணணும். ஸோ 3 months முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது நீங்கள் 2 months திரும்ப மசில் பில்டிங்கு போகணும். ஏற்கனவே அந்த பண்ண ரேஷியோவில் டயட் பண்ணணும், அதே எக்ஸசைஸ். இப்போ வெயிட்லாம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு வரணும், ஒரே வெயிட் வச்சு டார்கெட் பண்ணக்கூடாது. ஏன்னா எந்த அளவு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுதோ, மசிலும் இன்க்ரீஸ் ஆகுதோ, ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இப்படி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் 2 months மசில் பில்டிங் பண்ணிவிட்டு 3rd month திரும்ப நீங்கள் அதே ரேஷியோவில் சொன்ன மாதிரி கட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா, சூப்பரான பேக் மசலோட நீங்கள் உங்களோட ஃபிசிக்கை பார்க்க முடியும். ஸோ வி ஷேப் கொண்டு வரது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான், புரிஞ்சு பண்ணுங்கள். பேக் மசலை பில்ட் பண்ண வேண்டியது இருக்குது, ஷோல்டர் மசலை பில்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அப்புறம் போசிங் ப்ராக்டிஸ் கம்பல்சரி. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு வி ஷேப் ஃபிசிக் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. இதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. இந்த ரேஷியோ சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸசைஸ் நான் சொன்ன மாதிரி செட்ஸும் சரி ரெப்ஸும் சரி முக்கியம், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது. ஸோ இதுக்கு மேலே எந்த டவுட்டும் இருக்காது நம்புறேன். எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ வீடியோ பிடிச்சிருக்கிற மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுறேங்க. இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை வந்து நான் கண்டிப்பாக சந்திப்பேன்.